கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய அன்பின் பரலோக பரிசுத்த பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தமான நாமத்தினாலும், அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ஆகிய கிறிஸ்து இயேசுவினுடைய இனிய நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறதான ஆசரிப்பு கூடாரத்தினுடைய தொடர்ச்சியில் சீத்தி மரம் குறித்து நாம் கடந்த இரண்டு வாரங்களாக பார்த்திருந்தோம். இன்றைய நாளில் பாகம் மூன்று, அதனுடைய ஒரு கன்க்ளூஷன் வகுப்பு தான் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த இரண்டு அந்த பாடங்களில் சீத்தி மரத்தினுடைய ஒரு அடிப்படையான ஆவிக்குரிய அர்த்தம், அது எவ்வாறு நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிபூர்ண மனுஷீக தன்மைக்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை முதல் பாகத்திலும், அவர் மூலமாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டு தேவனிடத்திலே சமாதானம் பெற்று இந்த உலகத்திலிருந்து அழைக்கப்பட்டு மகிமையான அந்த ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாகிய பரலோகத்திற்கு கடந்து செல்லக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெரும்படி வந்திருக்கக்கூடிய சபைக்கு அது எவ்வாறு பொருந்துகிறது என்பதை பாகம் இரண்டிலையும் பார்த்துட்டோம். முழுவதுமாக ரிவிஷன் பண்றதுக்கு நமக்கு இப்போ டைம் இருக்காது. எனவே சீத்தி மரம் என்பது பொதுவாக ஒரு பரிபூர்ண மனிதனுடைய அடையாளம். அந்த பரிபூர்ண நிலைமையில நம்ம இல்லை. முதல் மனிதனாகிய ஆதாமுக்கும் அவருக்கு மாற்றாக ஈடுபலி தந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மாத்திரமே அது பொருந்தும். வருகின்ற கண்ணுக்கு தெரிகிற தேவனுடைய ராஜ்யத்தில் முழு மனுக்குளமும் பரிபூர்ணத்தை மீண்டுமாக அடையும் பொழுது அவர்களுக்கும் அது பொருந்தும் அந்த நிலை. மாறாக இப்ப நாம் பெற்றிருப்பது ஒரு தற்காலிகமான நீதிமானுக்குரிய நிலை என்று சொல்லும் போது, அதற்கு ஏற்றாற்போல தேவன் நம்மை ஒரு பரிபூர்ண மனிதனாக எண்ணிக்கொள்கிறார். இதை குறித்து நம்ம பிரகாரம் என்கிற தலைப்பில் நீதிமானாக்கப்படுதல விரிவாக பார்க்கலாம். அன்பானவர்களே, இன்றைய நாளில் நம்ம பார்க்க போற பாடமானது இந்த சீத்தி மரத்தை குறித்ததான அந்த ஒரு குணலட்சணத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். அந்த சீத்தி மரம் எவ்வாறு நமக்கு குணலட்சண பாடத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இன்ட்ரொடக்ஷன்ல ஒரு ஆதார வசனம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த சீத்தி மரத்தை குறித்து. அதை பற்றி இப்பொழுது வாசிக்க கேட்போம். ஏசாயா 41 வசனம் 19 வாசிக்க கேட்போம். ஏசாயா 41 அதிகாரம் 19 வசனம். வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒளிவ மரங்களையும் நட்டு, அவாந்தர வெளியிலே தேவதாறு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவே. ஆமா, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம அந்த ஒரு முதல் பாடத்துல அநேக மரங்களோடு சீத்தி மரமும் ஒன்றாக இங்கு இடம்பெறுவதையும், இங்கே இடம்பெறக்கூடிய மரங்களுடைய தனித்தன்மைகள் எல்லாம் என்ன என்பதையும் பார்த்தோம். பொதுவாக உலகத்தில் காணப்படக்கூடிய சராசரி மரங்கள் பட்டு போகக்கூடியது, மக்கும் தன்மை கொண்டது, பூச்சி அரிக்கக்கூடியது. ஆனால் இங்கு இடம்பெறக்கூடிய மரங்கள் எல்லாமே பசுமை மாறா மர வர்க்கங்கள், அல்லது தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு என்ன சொல்லலாம், ஸ்பெஷல் மரங்கள் நம்ம எடுத்துக்கலாம், விசேஷித்த மர வகைகள். அதுல ஒன்றுதான் இந்த ஒரு சீத்தி மரமும் கூட. இதுவும் பசுமை மாறா மரத்தை சார்ந்தது. ஆனா வனாந்திரத்துல இது இருக்கு என்று சொல்லும் போது, பொதுவாக இது மனிதர்களுடைய புழக்கத்துல சராசரியாக நம்மளுடைய வீட்டு தோட்டங்கள்ல இருக்குமா அப்படின்னு கேட்டா நமக்கு நிச்சயமாக தெரியல. ஆனா வனாந்திரத்துல என்று பொழுது அதிகமாக இது வனாந்திர நிலங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு மரம் என்பதை நம்ம உணர முடியுது. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடை வடிவத்துல மேக்சிமம் காணப்பட்டாலும் ஒரு ஒழுங்கின் தோற்றம் வந்து இந்த ஒரு மரத்துக்கு இருக்காது. அது பசுமை மாறா மர வர்க்கத்தை சார்ந்ததாக இருந்தாலும் அது ஒரு வளைந்து நெளிந்து ஒரே மாதிரியான ஒரு வடிவத்தை கொண்ட ஒரு மரமாக இருக்காது. இது ஒரு தாறுமாறாக வளரும். அப்போ இதனுடைய கிளைகள் எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஈக்கி ஈக்கியா பெரிய பெரிய
முள்கள் வந்து அங்கு காணப்படும். அப்போ அந்த ஒரு மரம் நல்ல வாசனை வீசக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி நம்ம அங்க பார்த்தோம். என்றும் இளமையாக இருக்கக்கூடியது, இதற்கு வசந்த காலம் இலையுதிர்காலம் என்ற சுழற்சி முறை கிடையாது, காலநிலை சுழற்சி கிடையாதுன்னு நம்ம அங்க பார்த்தோம். நல்ல வாசனை வீசக்கூடியது, அதுல இருந்து பிசின் முடியும், அது வெயிட்லெஸ்ஸா இருக்கும், இப்படிலாம் ஏராளமான அந்த மரத்தை குறித்த இன்ட்ரொடக்ஷன் நம்ம அங்க பார்க்கும்போது பார்த்திருந்தோம். அதை பூச்சி எரிக்காது, இதை கொண்டு கிட்டார் கூட அங்க செய்யறாங்க அப்படிலாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ கடந்த அந்த இரண்டு பாடங்கள்ல இதனுடைய அடிப்படையான விளக்கம் எப்படி கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் பொருந்துகிறது என்பதை பார்த்த பிறகு, இப்போ சபை பரிசுத்தவான்களுக்கே உரிய சில குணலட்சண பாடங்களை படிப்பினைகளை இந்த ஒரு மரமானது எவ்வாறு நமக்கு வெளிப்படுத்துகிறது என்பதை ஒன் பை ஒன்னா நம்ம இங்க பார்க்கலாம். அன்பானவர்களே, இந்த வனாந்தரம் என்று சொல்லும் பொழுது பொதுவாக இந்த ஒரு உலகத்தை வேதாகமத்தில் நமக்கு அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. வனாந்தரம் என்று வந்துட்டாலே இந்த உலகத்தை அது குறிக்கும். அப்ப இந்த ஒரு உலகம் என்று சொல்லும்போது சீத்தி மரம் இப்பொழுது சபை பரிசுத்தவான்களுக்கு என்கிற கோணத்துல குணலட்சண வடிவத்தில் நம்ம பார்க்கிறோம். அதாவது குணலட்சணம் எவ்வாறு பரிசுத்தவான்களுக்குள்ள காணப்பட வேண்டும் என்பதை இந்த ஒரு மரத்தோடு ஒப்பிட்டு இந்த மரம் எப்படியெல்லாம் நமக்கு பேசாமல் பேசுகிறது என்பதாக பார்க்க இருக்கிறோம். அப்போ வனாந்தரத்துல இந்த உலகத்துல இருந்த நம்ம, நம்மளுடைய உருவம் என்ன, நம்மளுடைய வடிவம் எப்படி இருந்தது, அல்லது ஆவிக்குரிய வகையில சொல்லும் பொழுது நம்மளுடைய நிலைமை இந்த உலகத்துல கர்த்தரால் அழைக்கப்படுவதற்கு முன்னதாக எப்படி இருந்துச்சு, எப்படி அந்த ஒரு சீத்தி மரம் கோணல் மாணலாக ஒரு ஒழுங்கற்ற வடிவம் கொண்டதாக முள்முள்ளாக அது காட்சி அளிக்கிறதோ, அதே போல நம்மளுடைய நிலை கூட இன்னைக்கு பார்க்கும் பொழுது ஒன்று கொரிந்தியர் ஒன்றாம் அதிகாரம் 26-30 வரைக்கும் பவுல் விளக்கி கூறுகிறார் நம்மளுடைய நிலை உலகத்திற்குள்ளாக எப்படி இருந்தது என்பதை வாசிக்க கேட்போம். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். எழுதி இருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. ஆமா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப ரொம்ப நம்மளுடைய உடன்படிக்கையினுடைய வாழ்க்கையில நாம எல்லாரும் சிந்தையில நிறுத்தக்கூடிய மரண பரியந்தம் மறக்காமல் இருக்கக்கூடிய ஒரு வசன பகுதி. இந்த அழைப்புக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி உலகத்துக்குள்ள நம்மளுடைய ஜீவியம் எப்படி இருந்துச்சு, வளைந்து நெளிந்து முள்மரமாக அந்த சீத்தி மரம் வனாந்தரத்துல ஒரு ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருந்தது போல, நாம அழைக்கப்படுவதற்கு முன்பு உலகத்தின்படி ஞானிகளாக நம்ம இல்ல, அதிக திறமைசாலிகளாக வல்லவர்களாக இல்ல, மிகப்பெரிய பிரபுக்களாக ராஜாக்களாக இல்ல. அதாவது இங்க நம்ம பார்க்கக்கூடிய ஞானம் அறிவு வல்லமை பிரபுக்கள் என்று சொல்வதெல்லாம் உலகத்தின் ஞானங்களை பத்தி பேசுறாரு. தேவனுடைய ஞானத்தோட நம்ம ஒப்பிட வேண்டாம். இந்த உலகத்தின் பார்வையில அப்படி எண்ணிக்கொள்ளுகிறார்கள் இல்லையா, அவர்களை போல நம்ம இல்ல. ஆனால் இந்த உலகத்திற்கேற்ற ஞானிகளையும் வெட்கப்படுத்தும்படிதான் தேவன் நம்மளை பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமா இருக்கக்கூடிய நம்மளை தெரிந்து கொண்டாரு. நிறைய இருக்கு ஐஸ்வர்யவான்கள் உள்ளவர்கள் அறிவாளிகள் என்று நினைத்துக் கொள்ளக்கூடியவர்களை வெட்கப்படுத்தும்படி அற்பமா எண்ணப்பட்ட நம்மளை தெரிந்து கொண்டார். ஏன் அப்படின்னா எல்லாவற்றிலும்
ஒரு என்ன சொல்றது, இந்த உலகத்திற்கு ஏற்ற ஞானமும் ஐஸ்வர்யமும் காணப்படக்கூடிய, அதாவது இந்த உலகத்திற்கு ஏற்றபடி பூரணமாய் காணப்படக்கூடிய ஒரு மனிதனையோ கல்விமானையோ பணக்காரனையோ அவர்களை அழைத்திருந்தால், அழகுள்ளவர்களையோ இல்லைங்களா, அந்த உலகத்திற்கு ஏற்றபடி ஒரு நல்ல ஒரு சன்மார்க்கத்தனத்தில் உள்ளவர்களையோ அழைத்திருந்தால் அவர்கள் தங்களை குறித்து மேன்மை பாராட்ட ஏதுவாயிரும். ஆனால் ஒண்ணுமே இல்லாத நிலையிலிருந்து மகத்துவமான அந்த ஒரு உன்னதத்திற்கு நம்மளை உயர்த்தும்படிக்கு தேவன் இந்த உலகத்துல குப்பையையும் தூசியையும் ஒன்றுக்கும் உதவாத பேதைகளையும் பைத்தியக்காரர்களையும் இல்லாதவர்களையும் இழிவானவர்களையும் தெரிந்து கொண்டார் என்பது மரண பரியந்தம் நம்ம தேவனுக்கு எந்த அளவுக்கு நம்ம உண்மையா இருக்கணும். அதே போல நம்மளுடைய ஒரு திறமைகளையும் தாளந்தையும் குறித்து மேன்மை பாராட்டுறதுக்கு அங்க இடமே இல்லை. எப்போதும் கிறிஸ்துவை குறித்து மாத்திரமே தேவனுக்குள்ள நம்ம மேன்மை பாராட்டக்கூடியவங்களா இருக்கணும். எப்படி, எது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மை நடந்தாலும் இது கிறிஸ்துவுக்குரியது, அவர் மாத்திரம் நம்மளை மீட்கலைனா, அந்த உலகத்திலிருந்து தெரிந்து கொள்ளலைனா, நாம ஒரு ஒழுங்கற்ற பிள்ளைகளாகவே இந்த உலகத்துல இருந்து உலக ஜனங்களோட உலக ஜனங்களாகவே மறித்து சாம்பலாயிருப்போம், மக்கி போன மரங்களாக இருந்திருப்போம் என்பதை நினைத்து எப்போதும் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார் என்பதை ஒருபோது நம்ம மறந்துடக்கூடாது. முதல் பாயிண்ட், அங்க சீத்தி மரம் ஒரு ஒழுங்கற்ற நிலைமையில முள்மரமாக காணப்பட்டது. இந்த உலகத்துல ஞானிகளும் கல்விமான்களுமாக நம்ம இராம, உலகத்திற்கு ஏற்ற எந்த விதமான செல்வந்தர்களாக பலவான்களாக நம்ம இராம, அழுக்கும் குப்பையும் துடைத்தறியக்கூடியவர்களாகவும் இருந்தோம், நம்மள தேவன் இந்த ஒரு மகத்துவமான அழைப்புக்குள்ள இந்த வனாந்திரமாகிய உலகத்துக்குள்ள இருந்து தெரிவு செய்தார் இல்லைங்களா. அதுல முள்ளு முள்ளா இருக்கும், அப்படி சொல்லும் போதே நமக்கு புரியும், அந்த கிளைகள் எல்லாம் ஒரு ஒழுங்கற்ற நிலைமையில வளைந்து நெளிந்து முள்முள்ளாக இருப்பது போல இந்த உலகத்திற்கு ஏற்றபடி ஒரு சிறப்பு கூட நம்ம கிட்ட எல்லாம் இல்லை. அதற்கு ஏற்ற நல்ல ஒரு படிப்பு, அழகு, ஞானம், அறிவு எதுவுமே இல்லையே. அப்படிப்பட்டவர்களை தேவன் நம்மள இவ்விதமாக தெரிவு செய்தார் என்பது அன்பானவர்களே முதல் பாயிண்டாக நம்ம இங்க பார்க்கிறோம். இரண்டாவது நம்ம அங்க பார்க்கும் பொழுது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு மரம் பசுமை மாறாதது என்றும் இளமையாக இருக்கக்கூடியது, அதற்கு வசந்த காலம் இலையுதிர்காலம் என்கிற சுழற்சி முறையெல்லாம் இல்லை என்று சொல்வதானது. இப்போ இந்த ஒரு அழைக்கப்பட்ட நிலைமையில நீதிமான்கள் ஆக்கப்பட்ட பிறகு ஒரு பரிசுத்தவான்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அல்லது இரண்டாம் நிலையை நமக்கு அது காண்பிக்கிறது. மனாந்தரம், ஒழுங்கற்ற நிலை, முள்மரம் என்பது நம்மளுடைய உலகத்தின் நிலையை குறிக்குது. பச்சை பசுமையாக இருப்பது, சீத்தி மரத்தினுடைய மற்ற தன்மைகள் எல்லாம் இப்ப கிறிஸ்துவில் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்மளுடைய அடுத்த கட்ட நிலையை நமக்கு விவரிக்கக்கூடியதாக இருக்கு. எப்படின்னு நம்ம பாடம் இரண்டுலேயே பார்த்துட்டோம், நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம். எபேசியர் இரண்டாம் அதிகாரம் வசனம் 5 வாசிக்க கேட்போம். எபேசியர் 2:5, அக்கிரமங்களில் மறித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமா அன்பான சகோதர சகோதரிகளே, அக்கிரமங்கள்ல மறிச்சு போயிருந்தோம், நம்மள கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் என்று சொல்லும் பொழுது மக்கி போன நிலையில சாதாரணமாக ஒரு சூரிய ஒளிப்பட்டாலே எரிந்து போகக்கூடிய சருகுகளாக மோசமான ஒரு நிலையில் காணப்படக்கூடிய மரங்களாக இருந்த நம்ம இப்ப எப்படி எவர் கிரீன் ட்ரீ என்று அழைக்கப்படக்கூடிய பச்சை பசுமையான மரமாகிய சீத்தி மரமாக மாறணும்னா, ஆதாமுக்குள்ளாக பாவம், சாபம், மீறுதல், மூட நம்பிக்கைகள், மரண தண்டனை ஆகிய அனைத்திலும் இருந்து கிறிஸ்துவின் மூலமாக இப்பொழுது மீட்கப்பட்டு நித்திய ஜீவன்களுக்கு, நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்களாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம உயர்த்தப்பட்டிருக்கிறோம். இந்த நித்திய ஜீவனானது சபை எதிர்காலத்துல அல்லது உயிர்த்தெழுதலுக்கு பின்பு பெற்றுக்கொள்ள போகிற அழியாமையின் உயிர்த்தெழுதலோட
அங்கே கிடைக்க போற ஜீவனோட கம்பேர் பண்ண வேண்டாம், அது வேற. மாறாக இப்பொழுது இந்த உலகத்துல தேவ சித்தம் செய்யும்படி அழைக்கப்பட்டு வந்திருக்க கூடிய நமக்கு ஒரு பாவ மனிதனாக இருந்து தேவனிடத்துல ஒப்புரவு ஆகாதவர்களாக இருந்து அநீதிமான்களாக இருந்து தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது இல்லையா? அதற்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவன் உடுத்துவித்த அந்த ஒரு நீதியின் வஸ்திரத்தை தான் குறிக்குது. பச்சை பசுமையாக இருந்த நிலை இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்க கூடிய நித்திய ஜீவன் கிடைச்சிருச்சு. நமக்கு நித்திய ஜீவன் கிடைச்சிருச்சு. மாறாக அந்த நித்திய ஜீவனை மீண்டுமாக தேவ சித்தத்திற்கே நம்மை வழி செலுத்தும்படி ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அதை தேவனுடைய காரியங்களுக்கே கிறிஸ்துவின் மூலமாக நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த உலகத்திற்கு ஏற்றபடி அனுபவிக்கும்படி நாம வரல. இதெல்லாம் டீப்பா வரக்கூடிய நாட்கள் நம்ம பார்க்கலாம். இப்ப எளிமையா நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த மரம் ஒழுங்கற்ற நிலைமையில இருந்து பசுமை மாறா மரமாக இருப்பது பரிசுத்தவான்களுக்கு இந்த சுவிசேஷ யுகத்துல கிடைச்சிருக்கிற நீதியின் வஸ்திரம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உடுத்தப்பட்டிருப்பதை அல்லது நித்திய ஜீவன் கிடைத்திருப்பதை குறிக்கிறது. பாயிண்ட் நம்பர் 3, மூணாவது பாயிண்ட் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த சீத்தி மரமானது ரொம்ப லேசா இருக்கும். அது இந்த வனாந்திரத்துல அவங்களுடைய பிரயாணத்துல தூக்கி சுமக்கும் பொழுது, குறிப்பாக உடன்படிக்கை பெட்டி, தூபபீடம், வாசஸ்தலத்தினுடைய நிமிர்ந்து நிற்கக்கூடிய அந்த ஒரு 10 முலம் கொண்ட பலகைகள், பிரகாரத்தினுடைய தூண்கள், தகனபலி பீடம், எல்லாத்திலையுமே இந்த ஒரு சீத்தி மரம் இருப்பது லேவியர்களுடைய அந்த சுமையை சற்று லகுவாக்குவதற்காக. ரொம்ப கனமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய பிரயாணத்துல அவர்கள் தூக்கி சுமப்பது அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு சீத்தி மரத்தை தேவன் தெரிவு செய்ததற்கான நோக்கம், குறிப்பாக அது லேசாக இருப்பது ஒரு முக்கிய காரணம். அதை அப்படியே இப்ப பரிசுத்தவான்களோட மேட்ச் பண்ணலாம். ஆவிக்குரிய வகையில நம்மளுடைய குணலட்சணங்கள் இதுல எப்படி பிரதிபலிக்கிறது என்று பார்க்கும் பொழுது, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மரம் வெயிட்லெஸ்ஸா இருக்கிறது. பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் இயேசுவின் மூலமாக கிடைக்கப்பெறுகிற லகுவான சுமைகளை குறிக்குது, லேசான சுமைகளை குறிக்குது. இதை குறித்து ஆண்டவரே பேசியிருக்கிறார். மத்தேயு 11:29-30 வாசிக்க கேட்போம். மத்தேயு 11:29-30. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்றார். ஆமா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு உடன்படிக்கை வாழ்க்கையில அடியெடுத்து வைக்கும் போது நம்மளுடைய பலியின் வாழ்க்கை பாடுகளோடு உபத்திரவங்களோடு சிலுவையை சுமக்கக்கூடியதாக தான் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பேசிக் லெசன்ல கேட்டிருக்கிறோம், சிலுவையை சுமந்து கொண்டுதான் அனுதினமும் கர்த்தருக்கு பின்னாடி போகணும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு கர்த்தரை பின்பற்றணும். ஆனா நம்ம பயந்துக்க வேண்டாம், கர்த்தர் இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தையை கொடுக்கிறார். இந்த நுகம் என்பது வண்டில் மாடுகளுக்கு போட்டுவாங்க. அந்த வண்டில் மாடுகள்ல பார்க்கும் பொழுது தாங்கக்கூடாத சுமைகள் ஒருவேளை அந்த வண்டியில இருந்துச்சுன்னா அந்த மாட்டின் மேல பொருந்தக்கூடிய அந்த நுகமானது அந்த மாட்டிற்கான சுமைகளை லகுவாக்கும்படி அதனுடைய அந்த முதுகின் மேல பட்டும் படாமையுமாக ஒரு சூழலை உருவாக்கும். அது கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நன்கு தெரியும், அந்த நுகம் என்பது என்றால் என்ன என்பதை பற்றி.
அதுபோல இந்த சிலுவையை சுமக்க ஆவிக்குரிய வாழ்க்கை முழுவதும் பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் என்று நம்ம வந்திருந்தாலும் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய திராணிக்கு மேலான சோதனைகளை ஒருபோதும் கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறது இல்ல. நம்மளால சுமக்க முடியாத சுமைகளை நம்ம மேல வைக்கிறது இல்ல. நம்மளுடைய வளர்ச்சிக்கு தகுந்தாற் போல, நம்மளுடைய பலனுக்கு தகுந்தாற் போல, நம்மளுடைய விசுவாசத்துக்கு தகுந்தாற் போலதான் நமக்கு சோதனை வரும். சுமக்க கூடாத பாடுகள், உபத்திரவங்களை தகுதிக்கு மீறி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அனுமதிக்கிறது இல்ல, தன்னுடைய உடன் சகோதர சகோதரிகளுக்கு அனுமதிக்கிறது இல்ல. அன்பான சகோதர சகோதரி, அப்ப இதே சிந்தை நமக்குள்ளேயும் காணப்படணும். இதை குறித்து 2 கொரிந்தியர் 4:17 அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 4:17, மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. பாத்தீங்களா, எப்பேற்பட்ட ஒரு சிந்தை ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்குள்ளயும் நமக்குள்ள காணப்படணும் என்பதை அப்போஸ்தலனுடைய வார்த்தை இங்கு நமக்கு காண்பிக்கிறது. காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை தான் நம்மளுடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் நம்ம எல்லாம் நோக்கி இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய சுமைகள், பாரங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள்லாம் அதி சீக்கிரத்துல நீங்கும் அப்படின்ற லேசான உபத்திரவன்ட்டார் இல்லீங்களா. நம்ம நம்ம எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு மகிமையினுடைய ஆசீர்வாதங்களுக்கு முன்னாடி கொஞ்ச காலம் நம்ம சுமக்கக்கூடிய விதத்துல, நம்ம தாங்கக்கூடிய விதத்துல ரொம்ப ரொம்ப லேசான உபத்திரவத்தை தான் தேவன் நமக்கு அனுமதிக்கிறாரு. அதுவும் கூட நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, அன்பான சகோதர சகோதரிகளே, ரோமர் 8:18 கூட இதை குறித்து நம்ம வாசிக்க கேட்கலாம். ரோமர் 8:18, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆமா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கர்த்தர் மூலமாக நமக்கு கூட்டப்படுகிற அந்த நுகம், அந்த சுமை, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு நேரிடக்கூடிய உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள் லேசானது என்று உணரக்கூடிய மனநிலையில் காணப்படக்கூடிய ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் இன்னொரு சிந்தையை உடையவர்களாக காணப்படணும். இக்காலத்தில் ஏற்படக்கூடிய பாடுகள், உபத்திரவங்கள், எதிர்காலத்தில் இனி நம்மளிடத்தில் வெளிப்பட போற மகிமையோட கம்பேர் பண்ணும்போது, கம்பேரே பண்ண முடியாதுன்ட்டார், ஒப்பிடவே முடியாதுன்னு சொல்லிட்டார். ஏன்னா நமக்கு தேவன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகள் மனிதர்களுடைய இருதயத்தில் தோன்றினதும் இல்லை என்று வாசிக்கிறோம். அப்படி நாம காணாத, கேளாத, நம்மளுடைய எண்ணங்கள்லையும் சிந்தனைகள்லையும் கூட தோன்றிராத ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வந்திருக்கக்கூடிய நம்ம இந்த அழிவுக்குரிய மாம்சத்தை பலி செலுத்தக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல எவ்வளவு உபத்திரவங்கள், பாடுகள் வந்துட்டாலும் அது நிச்சயமாக எதிர்கால மகிமையோட கம்பேர் பண்ணும்போது இடைக்கு இடை இல்லை, சரிசமன் இல்லை, ஒண்ணுமே இல்ல. ஒருவேளை நம்ம மகிமைக்குள்ள பிரவேசித்தோம் அப்படின்னா தான் தெரிய போகுது, ஆஹா, இப்பேற்பட்ட ஒரு மகிமையான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்க என்ன தகுதி நம்ம கிட்ட இருந்துச்சு, என்ன செஞ்சோம் தேவனுக்குன்னு ஒண்ணுமே நம்ம செய்யலே. அப்படி நம்ம கொடுத்த விலை கொஞ்சம், நாம செலுத்தி இருக்கிற பலி ரொம்ப ரொம்ப கொஞ்சம், அதுவும் தேவனிடத்திலிருந்தே வந்தது, கிறிஸ்துவின் மூலமாக செலுத்தி இருக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு பாராட்டிருக்கிற இரக்கம், கிருபை, கொடுத்திருக்கக்கூடிய சன்மானம், கிடைச்சிருக்கக்கூடிய ஆவிக்குரிய இந்த ஆசீர்வாதம் இவ்வளோ பெருசா நினைக்கும் பொழுது ஒரு நாள் நமக்கு வெக்கம் உண்டாகும். அதான் சொல்றாரு, இப்பவே எதிர்கால மகிமையோடு கம்பேர் பண்ணும்போது இந்த பாடுகள், உபத்திரவங்கள், நம்ம செய்யக்கூடிய வழியின் பிரயாசங்கள் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைச்சு நம்மளை எப்போதும் தாழ்த்தக்கூடியவங்களாக அங்க காணப்படணும். அன்பானவர்களே,
அடுத்தபடியாக நாம பார்க்க போற ஆவிக்குரிய காரியம், இந்த சீத்தி மரத்தினுடைய குணலட்சணம் என்னன்னா, இது நல்ல கமகமன்னு நறுமணம் வீசக்கூடியதாக இருக்கும். எரோமேட்டிக் எனக்கூடிய ஒரு வாசனை திரவியம் கூட இந்த சீத்தி மரத்திலிருந்து வடியக்கூடிய அந்த ஒரு கம், அந்த பிஷின் மூலமாக தயாரிக்கப்படுகிறது என்ற இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம உங்களுக்கு சொல்லியிருந்தோம். அப்போ சுகந்த வாசனை இல்லைங்களா, இந்த ஒரு வாசனையானது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எதை நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கு. பொதுவாக வாசனை எனக்கூடிய காரியத்திற்கு வேதாகமத்தில் பல அர்த்தங்கள் உண்டு. எல்லா அர்த்தங்களுமே எதை அடிப்படையாக கொண்டிருக்கும், எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அன்பு. சுகந்த வாசனை என்று சொல்லும் பொழுது நல்ல ஒரு ஸ்மெல், ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு வாசனையை அநேகர் நுகர்தலை குறிக்கும். பிதாவாகிய தேவன், உடன் பரிசுத்தவான்கள் மற்றும் இந்த உலக நண்பர்கள் எல்லாருமே அந்த ஒரு சுகந்த வாசனையை நம்மிடம் இருந்து நுகரணும் அப்படின்னு சொல்லிட்டா, இந்த சுகந்த வாசனைக்கு பொதுவாக ஒரு பெயர் கொடுத்துட்டா நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, இது பரிசுத்தவான்கள் இடத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய அன்பை குறிக்குது. அன்பான சகோதர சகோதரிகளே, எபேசியர் 5 வசனம் 2 வாசிக்க கேட்போம். எபேசியர் 5:2, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். பாருங்க, எல்லா வசனமுமே கிறிஸ்துவை இல்லாம நாம எதுவுமே செய்ய முடியாது என்கிற உண்மையை மேலும் மேலும் நமக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறத பாக்குறோம். பாருங்க, இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும். இப்ப நமக்காக சொல்லிட்டு தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னா, இந்த ஒரு சுகந்த வாசனை யார் யார் மேலெல்லாம் இங்க கத்தரியே சுவிச செய்திருக்கிறார் என்பதை நம்ம இங்க பார்க்கிறோம். கண்ணில் காணப்படக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்காக, அங்க நமக்காக என்று வரும் பொழுது உடன் பரிசுத்தவான்களுக்கு மாத்திரம் இல்ல, முழு உலகத்தின் மீதும் கிறிஸ்து அன்பு கூர்ந்தார் என்பதை வெளிப்படுத்துது. தேவனுக்கு சுகந்த வாசனை என்று சொல்லும் போது தேவ சித்தம் அதுதான். தேவன் அதுல பிரியப்படணும் அப்படின்னா, தேவன் சுகந்த வாசனையாகிய அந்த ஒரு அன்பை, தேவன் பேரில் இருக்கக்கூடிய அன்பை தேவன் உணரணும் அப்படின்னா, எதன் மூலமாக முடியும்னா, தேவ சித்தமாகிய இந்த மனு குலத்தை மீட்பதுல கர்த்தர் இயேசு தனது பலியின் வாழ்க்கையில காண்பிச்சிட்ட உண்மை சுகந்த வாசனை, அதிலே காண்பித்திட்ட அன்பு, முழு இருதயத்தோடும் தேவனிடத்துல அன்பு இருந்ததுனாலதான் அவர் எல்லார் மேலேயும் அன்பு கூர்ந்து தன் ஜீவனையே கொடுக்க முடிந்தது. அப்படி எல்லாரிடத்திலும் அவர் அன்பு வைத்ததுதான் பிதாவாகிய தேவனுடைய சித்தம். சிம்பிள். இன்னைக்கு நம்மளுடைய விஷயத்துக்கு வாங்க. அப்படியே அன்பான சகோதர சகோதரிகளே, நாமனும் கூட இந்த அர்ப்பணிப்பு வாழ்க்கையில முழுக்க முழுக்க பிதாவாகிய தேவனுடைய பார்வைக்கு பிரியமான சுகந்த வாசனையை நம்ம ஏறெடுக்கணும். கர்த்தர் இயேசு யோர்தான் நதிக்கரையில தொடங்கி கல்வாரியில தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் எப்போதும் பிதாவுக்கு பிரியமானதை செய்து கொண்டே இருந்தார் இல்லைங்களா. 2 தேவன் அதை குறித்து சாட்சி கொடுத்திருந்தார். கர்த்தருடைய உடன்படிக்கையின் போது 1 ஒளிவ மலையில மறுரூபமாக்கப்படும் பொழுது 1, 2 இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று சாட்சி கொடுத்தார். அப்ப பிதாவுக்கு பிரியமானதை கிறிஸ்து செய்றார் இல்லைங்களா. அதுல என்ன இருந்துச்சுன்னா, இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக தன்னுடைய பரிபூர்ணமான சரீரத்தை, அதனுடைய சித்தத்தை, நோக்கத்தை, ஆசையை, இச்சையை, விருப்பத்தை, சகலத்தையும் பலியாக்கி முழுக்க முழுக்க பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தை மாத்திரம் செய்தார். அந்த விருப்பத்துல என்ன இருக்குன்னா, இந்த மனுக்குலத்தை மீட்கணும்,
கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோக உடைமைகளை நித்திய ஜீவனை ஆதாமுடைய சந்ததிகளுக்காக கொடுக்கணும். இதன் மூலமாக ஒரு கடவுள் பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கணுங்கிறது தேவனுடைய சித்தம். ஆக எல்லா மனிதர்கள் மேலையும் அவர் காண்பிச்சுட்ட அன்பே பிதாவுக்கு பிரியமான சுகந்த வாசனை. இப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, நாமளும் என்ன செய்யணும்? நம்மளுடைய உடன்படிக்கை வாழ்க்கை முழுவதிலும் இந்த வாசனை வீசிக்கொண்டே இருக்கணும். விழுந்து போன ஒரு மனிதனால் இப்படிப்பட்ட வாசனையை வீச முடியுமா? நாமளும் கிறிஸ்துவை போல, கிறிஸ்துவின் மூலம் தேவனிடத்துல கிறிஸ்துவினால் நீதிமான்களாக்கப்பட்டதுனாலதான் இந்த சுகந்த வாசனை இன்னைக்கு நமக்கும் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு உலக ஜனங்கள் மத்தியில அன்பு ஒரு விதத்துல இருந்தாலும், வேதாகமத்துல நம்ம பார்க்கக்கூடிய பிதாவாகிய தேவன் எதிர்பார்க்கக்கூடிய விதத்துல கிறிஸ்து காண்பிச்சிட்ட ஒரு கீழ்ப்படிதல், ஒரு அன்பு இந்த உலகத்துல இருக்கானா? இல்ல. ஆனால் இப்பொழுது உண்மை பரிசுத்தவான்களோ உலகத்தாரை போல மறித்த நிலையில இல்லாத காரணத்தினால எப்போதும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு சுகந்த வாசனையை பிதாவாகிய தேவன் பிரியப்படும்படி அவர்கள் ஏறெடுத்துக் கொண்டே இருப்பார்கள். இவ்வாறு கிறிஸ்துவின் மூலம் தாங்கள் பெற்றுக்கொண்ட ஜீவனை தொடர்ந்து பலி செலுத்தி கிறிஸ்துவை போல வாசனை வீசுவதில் மற்ற சகோதர சகோதரிகள் மேலேயும் இந்த நேரமும் அன்பு, அவர்களுடைய நலன்களுக்காக எப்போதும் பிரயாசப்படுதல், இதுதான் கிறிஸ்துவுக்கே செய்யக்கூடிய ஒரு ஊழியம், பிதாவுக்கே செய்யக்கூடிய ஒரு ஊழியம் என்பதை அவர்கள் எந்த நேரமும் உணர்ந்து கொண்டவர்களாக காணப்படுவார்கள். கலாத்தியர் 6:10 கூட இதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். கலாத்தியர் 6:10. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்பெல்லாம் சமயம் கிடைக்குதோ எல்லாருக்கும் நம்ம நன்மை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். யாவருக்கும் என்று சொல்லும் பொழுது உறவுகள், நண்பர்கள், இந்த உலகத்துல நமக்கு சொந்த பந்தங்களாக இல்லாதவர்களாக இருக்கக்கூடியவர்களும் நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய எல்லாரையும் குறிக்குது. குறிப்பாக விசுவாச வீட்டார், உடன்படிக்கை செய்துட்ட பரிசுத்தவான்கள், இவங்கள் மேல நம்ம காட்டக்கூடிய அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆக விழுந்து போன ஒரு சுபாவம் கொண்ட சாதாரண மரம் இந்த வாசனையை கொடுக்காது. ஆனால் கிறிஸ்துவில் நீதிமான்களாக ஆக்கப்பட்டு தங்களை பலியினால் உடன்படிக்கை செய்ய ஒப்பு கொடுத்தவங்க ஏதோ ஒரு விதத்துல எல்லார் மேலையும் இந்த அன்பு என்கிற தாக்கத்தை, அந்த ஒரு வாசனையை வீசிக்கொண்டே இருப்பாங்க. அந்த மனம் எப்போதும் பிதாவாகிய தேவனை பிரியப்படுத்தும்படி சுகந்த வாசனையாக வந்து கொண்டே இருக்கும். அவங்களுடைய குறிக்கோள் முழுவதும் பலியின் வாழ்க்கையாக மட்டுமே இருக்கும். அந்த பலியின் வாழ்க்கையில எவ்வளவு துன்பம் நேரிட்டாலும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்கிற வாசனை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல என்று முழுக்க முழுக்க தன்னுடைய சித்தம் இல்ல, விருப்பம் இல்லை என்று சொல்லக்கூடிய வாசனையை கொடுத்துக்கொண்டே இருப்பாங்க. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும், எவ்வளவு பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும், மரணமே ஆனாலும், எப்பேற்பட்ட பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலையும் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி எந்த நேரமும் நாடி தேடக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஆக அன்பு ஒரு முக்கியமான சுகந்த வாசனை. அதற்கு இசைவாக பரலோக பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு நமக்குள் இருந்து புறப்படக்கூடிய வைராக்கியம், பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியில நம்ம காட்டக்கூடிய விசுவாசம், பக்தி வைராக்கியம், தேவனுக்கு பிரியமான நடத்தைகள், கிரியைகள், ஜீவியம் அனைத்தையும் இந்த வாசனை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இவ்விதமாக அந்த ஒரு சீட்டி மரத்தினுடைய வாசனை நமக்கு அன்பும் மற்றும் அன்பு சார்ந்த உடன்படிக்கையில் காணப்படக்கூடிய அனைத்து விதமான குணலட்சணங்களையும் குறிக்குதுன்னு சொல்லலாம். அன்பு, சாந்தம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை, தயவு, விசுவாசம், நற்குணம் போன்ற அநேக குணலட்சணங்களையும் குறிக்குதுன்னு சொல்லலாம். கூடவே பலியின் வாழ்க்கையில பல்வேறு பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியில தேவனுக்கு பிரியமாக, இவ்வளவு உபத்திரவங்கள் மத்தியிலையும் கூட தங்களுடைய பிள்ளைகள் என்னுடைய சித்தம் செய்ய நாடுறாங்களே என்று தேவன் எப்போதும் பிரியப்படுறதை, மரண பரியந்தம் பிதாவுக்கு பிரியமான வாசனையை உண்மை பரிசுத்தவான்கள் கொடுத்து கொண்டே இருப்பதை இது குறிக்குது. இவ்விதமாக சீத்தி மரத்தினுடைய வாசனை பரிசுத்தவான்களுடைய அன்பு,
அல்லது கிறிஸ்துவனுடைய அன்பு தேவனுடைய அன்புன்னு கூட சொல்லலாம். இதை பார்த்த பிறகு அடுத்த பாயிண்ட்க்கு நேராக நம்ம கடந்து போகலாம். இந்த சீத்தி மரம் இத்தகைய வாசனை கம கம கமனு வீசுறதுனால இதை பூச்சி அரிக்காது. கம கமனு இதுல வாசனை வீசுவதனால பூச்சி அரிக்காது. அப்படின்னா அந்த வாசனை வீசுவது பார்த்துட்டோம், அன்பு. பூச்சி அரிக்காது அப்படின்றது என்ன? பூச்சிகள் இருந்துட்டா அந்த ஒரு மரமானது பொதுவாக மரங்களை அரித்து அதனுடைய அஸ்திபாரத்தையே உலுக்கி மரங்களை ஒண்ணுமில்லாம ஆக்குறதே வந்து கரையான்கள், பூச்சிகள். இப்போ இந்த சீத்தி மரத்துல பூச்சிக்கு வேலை இல்லை. அதனாலதான் அது பசுமை மாறா மரமாக இருந்து லைஃப் லாங் இருக்கு இல்லைங்களா. அதனாலதான் தேவன் ஆசிரிப்பு கூடாரத்திற்கு அந்த ஒரு மரத்தை தெரிவு செய்தார். இப்ப பூச்சிகள் என்பது அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, இது பரிசுத்தவான்களுடைய குணலட்சணங்களை எவ்வாறு பிரதிபலிக்கிறது என்பதை குறித்து பார்க்கலாம். பூச்சிகள் என்று சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் 12:20 கேட்போம். 2 கொரிந்தியர் 12:20. ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோ என்றும் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோட்சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டா இருக்குமோ வென்றும். ஆமா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துறாரு அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக இடங்களுக்கு பிரயாணம் செய்து அநேக சபைகளை நிறுவி ஏற்படுத்தி அங்கே பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற நிறைய ஆலோசனைகளை புத்திமதிகளாக கடித வழியாக எழுதும் பொழுது இப்ப ஏற்பட்ட அந்த ஒரு எச்சரிப்புகள், ஆலோசனைகள் அனைத்தும் இந்த 7 காலகட்ட சபைக்கும் சுவிசேஷ யுகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். அப்படி அவர் பிரயாணப்பட்டு போயிட்டு வந்த ஒரு சபையில, குருந்தி சபையில அவர் எழுதும் போது, நான் வந்து உங்களை திரும்ப பார்க்கும்போது நான் எதிர்பார்த்த நிலையில, தேவனுக்கு பிரியமான ஒரு மனநிலையில நீங்க எல்லாம் காணப்படாதபடிக்கு உங்களுக்குள்ள உங்களுடைய மைண்ட் என்னோட ஒத்து போகாதோ, என்னுடைய மனநிலை உங்களோட ஒத்து போகாதோ என்ற பயம் எனக்கு இருக்கு. காரணம் என்னன்னா, உங்களுக்குள்ள விரோதங்கள், வைராக்கியங்கள், புறங்கூறுதல், கோட் சொல்லுதல், இருமாப்பு, கலகம் ஆகியவைகள் எல்லாம், அதாவது மாம்சத்திற்கு ஏற்ற கிரியைகள் எல்லாம் உங்களுக்குள்ள உண்டாயிருந்து நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களாக இராமல் மாம்சத்தின்படி மறுபடியும் கொள்கைகளை, குணலட்சணங்களை உடையவர்களாக இருப்பீர்களோ என்று எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்றாருங்க. அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, இங்க வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் எது? இதுதான் குறிக்குது பூச்சிகள். பொதுவாக பூச்சிகள் இருந்தா அந்த மரத்திற்கு அது எப்படி ஆபத்து, அது எப்படி ஒரு சேதத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறதோ, இங்க நம்ம பார்க்கக்கூடிய விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல்கள், இருமாப்பு, கலகம், சண்டை, பிரிவினை, மார்க்கபேதம் இல்லைங்களா, இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, பழைய மனிதனாகிய விழுந்து போன மனிதனுடைய குணலட்சணங்கள், சம்பாரிப்புகள், கொள்கைகள், சொத்துக்கள், இந்த பழைய மனிதனுடைய பிரிவினைகள், வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கலகங்கள், சண்டைகள், இத வச்சுக்கிட்டு ஒருபோதும் ஒரு நித்திய ஜீவனை உடைய சீத்தி மரமாக தேவனுடைய வாசஸ்தலத்தை சுகந்த வாசனை ஆகிய அன்போடு நம்ம கட்ட முடியாது. அன்பு இருந்துச்சுன்னா பூச்சி அரிக்காது. பூச்சி இருந்துச்சுன்னா அங்க சுகந்த வாசனை அப்படிப்பட்ட மரங்கள்ல இருக்காது. ஆக சீத்திய மரமா நம்ம இருந்தோம்னா அதுல கண்டிப்பா சுகந்த வாசனை இருக்கணும். சுகந்த வாசனை இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே அங்க பூச்சி அரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆக உடன்படிக்கைக்கு பிறகு கிறிஸ்துவனுடைய குணலட்சணங்கள்ல படிப்படியாக பயிற்சி செய்து பிரயாசப்பட்டு கர்த்தருடைய சாயலுக்கு வளர வேண்டும் என்ற முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவரும் தனித்தன்மைக்குள்ளாக சாகக்கூடியவர்களாக இருக்கணும். நம்மளுடைய
சுயநலத்தை படிப்படியாக விட்டுக் கொடுக்கணும். எல்லாவற்றிலேயும் ஒரு விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை நமக்குள்ள இருக்கணும். போட்டி மனப்பான்மை இருக்கக்கூடிய கூடாது. வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. சுயத்திற்காக சண்டை பண்ணக்கூடிய மனநிலை இருக்கக்கூடாது. மாம்சத்தின்படி பிரிவினைகள் இருக்கக்கூடாது. மார்க்க பேதங்கள் இருக்கக்கூடாது. புறங்கூறுதல் இருக்கக்கூடாது. கோல் சொல்லுதல் இருக்கக்கூடாது. பெருமை இருக்கக்கூடாது. அகந்தை இருக்கக்கூடாது. இருமாப்பு இருக்கக்கூடாது. இல்லைங்களா? இப்படிப்பட்ட எந்த பூச்சிகள் நமக்குள்ள சுயநலம் சார்ந்துட்ட விஷயங்கள், அன்பு எனக்கூடிய மரத்துல காய்க்கக்கூடிய கனிகள், ஆவியின் கனிகள்னு படிக்கிறோம் இல்லைங்களா, அது போல விழுந்து போன மனிதனுடைய மரத்துல காய்க்கக்கூடிய சுயநலம் என்னும் மரத்தில் காய்க்கக்கூடிய கனிகள் தான் இவைகள் எல்லாம். வாக்குவாதம், புறங்கூறுதல், பொறாமை, சண்டை, கலகம், கொலைகள், விபச்சாரம், வேசித்தனம்னு பெரிய பட்டியலே கலாத்தியர்ல பவுல் கொடுத்திருக்கிறார். அது ஒரு பாடத்தில் நம்ம பார்க்கலாம். இவ்விதமாக அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட நம்மளை படிப்படியாக அரித்து வேரோடு சாய்க்கக்கூடிய கேடு விளைவிக்கக்கூடிய குணலட்சணங்களை நமக்குள்ள அறவே நம்ம அனுமதிக்க கூடாது. ஒருவேளை அப்படிப்பட்ட மாம்சத்தினுடைய காரியங்கள், கிரியைகள் நமக்குள்ள தலை தூக்குச்சுன்னா உடனடியாக நமக்குள்ள எழக்கூடிய ஒரு சிந்தை என்னவாக இருக்கணும்னா, இல்ல இப்ப நீ பழைய மனிதன் அல்ல, மாம்சத்தின்படி பிழைப்பவன் அல்ல, உன் உடன் சகோதர சகோதரிகளோட சண்டை போடுவதற்காக நீ வரல, நீ பிரிவினை உண்டாக்குவதற்காக வரல, நீ சுயத்தை முழுவதும் கட்டுப்படுத்துவதற்காக வந்திருக்கிற, உன்னை நீ பலி செலுத்த வந்திருக்கிற, நீ கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட வந்திருக்கிற, இந்த பூச்சியை அதிகப்படியாக வளர இடம் கொடுக்காத என்று சொல்லி உடனடியாக சுகந்த வாசனையாகிய அன்பை அந்த இடத்துல அதிகப்படியாக பெருக்கி, நமக்கு தீங்கே ஒருவர் செய்தாலும், அது உடன் பரிசுத்தவான்களாக இருந்தாலும், உலகத்தாராக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், நம்மளிடத்திலிருந்து வெளிப்படக்கூடியது சுகந்த வாசனையான அன்பா மட்டுமே இருக்கணும். அப்படி பார்க்கும்போது தீமைக்கு தீமை செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்றார் இல்லைங்களா கர்த்தர் இயேசு. ஒருவனும் மற்றவன் செய்யக்கூடிய தீமைக்கு தீமை செய்யாதிருங்க, விட்டு கொடுத்து போங்க. பவுலும் சொல்லியிருக்கிறாரு, கர்த்தர் இயேசுவும் நமக்கு பேசியிருக்கிறார். அன்பால் மட்டுமே எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஜெயிக்கணும் இல்லைங்களா. பிதாவாகிய தேவன் பாவிகள் மேல நேசம் வைத்து அன்பு காமித்து இந்த துரோகிகளுக்காக தான் தன்னுடைய குமாரனையும் கொடுத்திருக்கிறாரு. நமக்காக மழை பெய்து சூரியனை உதிக்க பண்றாருன்னு நம்ம படிக்கிறோம். அப்பேற்பட்ட அன்பு கொண்ட தேவன் நமக்காக கைமாறு கருதாம கீழே இறங்கி வந்து தன்னுடைய ஜீவனையும் பாராமல் நமக்காக கொடுத்துட்ட தேவ குமாரன் இவர்களுடைய அன்பை ருசி பார்த்த நம்ம பதிலுக்கு பதில், தீமைக்கு தீமை, சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம் என்று நியாயப்பிரமாணத்தினுடைய நாட்கள்ல நடந்தது போல இல்லாம சகல சுயத்தையும் சாகடிச்சிடணும். இன்னைக்கு நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல, அநீதி நடந்துருச்சு, நம்மளை ஒடுக்குறாங்க, நம்ம சைடுல நியாயம் இருக்கு, ஆனால் நம்ம புண்படுத்தப்படுறோம், காயப்படுத்தப்படுறோம், இப்படி எவ்வளோ விஷயங்கள் கேள்விப்பட்டாலும் நாம மற்றவர்கள் பேர்ல அன்பை மாத்திரமே காட்டணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு தொடர்ந்து தீமை செய்கிறவங்க கூட இந்த சுகந்த வாசனை நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்கும்போது அந்த பூச்சி அரிப்புகளாகிய மாம்சத்தின் கிரியைகள், அசுத்தங்கள், குணலட்சணங்கள், கெட்ட பேச்சுக்கள் சொல்லலாம், ஈவில் ஸ்பீக்ஸ், எல்லாமே இந்த பூச்சிகள் தான். புதிய ஏற்பாட்டுல மட்டும் நூற்றுக்கணக்கான வசனங்கள் இருக்கு தீமை பேச்சுக்களை பத்தி. தீய குணலட்சணங்கள், தீமையான பேச்சுக்கள், தீய கிரியைகள், மாம்சத்திற்கு ஏற்றபடி நடக்கக்கூடிய சகலவிதமான பொல்லாத கிரியைகளும் இந்த பூச்சி. ஒன்னு அனுமதிச்சிட்டோம்னா அடுத்த பூச்சி வந்துடும். கோபம் என்கிற பூச்சியை அனுமதிச்சோம் அப்படின்னா பகை என்கிற பூச்சி வளரும். பகை என்கிற பூச்சி விரோதத்தை உண்டாக்கும். விரோதம் பழிவாங்குதலுக்குள்ள கொண்டு போகும். அது கோல் சொல்லுதல், வாக்குவாதம், கட்சி மனப்பான்மை, குரூப்பிசம், எல்லாத்தையும் உருவாக்கும். நாளடைவில் பெருமை, அகந்தை கொண்டு வந்து இரண்டாம் மரணத்துக்குள்ள நம்மளை கொண்டு போய் அழிச்சிரும். அந்த மரம் மக்கி போறது மாதிரி நம்மளை ஒன்றைக்கும் ஒன்றுக்கும் உதவாதவர்களாக செஞ்சிரும் அன்பான சகோதர சகோதரிகளை. எனவே கிறிஸ்துவனுடைய ஆவியை பெற்றிருக்கக்கூடிய நாம அந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய குண இயல்புகளை எப்போதும் மற்றவர்கள் மேல, சக மனிதர்கள் மேல, எல்லார் மேலையும், உடன்படிக்கை பரிசுத்தவான்கள் பலவீனராக காணப்பட்டாலும், உலகத்தாராக இருந்தாலும், நமக்கு தீமையே செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும், எப்போதும் அந்த சுகந்த வாசனையே மற்றவர்கள் மேல ஏறெடுக்கக்கூடியவர்களாக உண்மையான பரிசுத்தவான்கள் நம்ம இருப்போமே ஆனால்
இத்தகைய பூச்சிகள் நம்மளை அண்டாது. அப்படிப்பட்ட சுகந்த வாசனை இருக்கின்ற மரங்களிலே மாத்திரமே அன்பான சகோதர சகோதரிகளே இந்த பூச்சிகள் இருக்காது. அப்படிப்பட்ட வாசனையை ஏறெடுக்க கர்த்தரில் நீதிமான்களாக்கப்பட்டு அவரை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களால் மட்டுமே முடியும் என்பதை நாம் இங்க பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகள். இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 4:22 வாசிக்க கேட்போம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. அப்படியே வாசிங்க 24 வரைக்கும். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமா அன்பான சகோதர சகோதரிகளே, நாம என்ன செய்யணும் என்கிறதான ஒரு ஆலோசனையை இந்த வசன பகுதியில பவுல அப்போஸ்தலன் மேற்கொண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. உடன்படிக்கையே இதுதான். பழைய மாம்சீக வாழ்க்கைக்கு ஆசை இச்சைகளுக்கு நாங்கள் மறிக்கிறோம் என்று உதடளவிலும் உள்ளத்திலும் செய்த பொருத்தனையை வாழ்க்கையில இப்ப நம்ம நடைமுறைப்படுத்தணும். உள்ளத்திலே புதிய ஒரு ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்ளக்கூடியவங்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அன்பான சகோதர சகோதரிகளே இந்த பழைய பூச்சிகளை நம்ம விரட்டி அடிக்க முடியும். பிதாவுக்கு பிரியமான சுகந்த வாசனையை ஏறெடுக்கக்கூடிய பட்சத்தில் அன்பே நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமாக காணப்படும் பட்சத்தில் நிச்சயமாகவே இப்படிப்பட்ட பூச்சிகள் நம்மளிடத்தில் காணப்படாதபடிக்கு நாம விரட்டி அடிக்க முடியும். கடைசியாக இந்த சீத்தி மரத்தை குறித்த நம்ம பார்க்கக்கூடிய இறுதி பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது வளைந்து நெளிந்து காணப்படக்கூடிய இந்த மரமானது ஒழுங்கற்ற நிலைமையில் இருந்தது. ஆனால் கிறிஸ்துவில் நீதிமான்களாக்கப்பட்டு இப்பொழுது தேவனால் பயன்படுத்தும்படி சத்தியத்தின் மூலமாக நம்மளை தேவன் நேராக்கி இருக்கிறார் இல்லைங்களா. தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார், நீதிமான்களாக்கி இருக்கிறார். ஆனால் பரிசுத்த ஸ்தலத்திற்கு வந்த பிறகு, ஆசரிப்பு கூடாரத்திற்கு வந்த பிறகு, பிரகாரத்தின் தூண்களாக இருக்கட்டும், நிமிந்து நிற்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்தினுடைய பலகைகளாக இருக்கட்டும், பலிபீடமாக இருக்கட்டும், தூபபீடமாக இருக்கட்டும், உடன்படிக்கை பெட்டியாக இருக்கட்டும், உருப்படியாக செய்த பிறகு, அதை ஒரு பொருளாக செய்த பிறகு அது வளையக்கூடாது. அப்படி வளையக்கூடிய ஒரு பொருளாக இருந்தா தேவன் இதை பயன்படுத்தியிருக்க மாட்டார் இல்லைங்களா. தண்ணீர் பட்டு உப்பி போகுதல், வளைந்து போகுதல், அதாவது ஒரு பொருளாக செய்யப்பட்ட பிறகு அது வளையக்கூடாது. நிச்சயமாக இது மரமாக இருக்கும் பொழுது வளைந்து நெளிந்து அது வளர்ந்திருக்கலாம். ஆனால் அறுத்து அதை ஒரு பொருளாக செய்யும் பொழுது நிச்சயமாக அது வளையாது, அது லைஃப் லாங் இருக்கும். இது இந்த ஒரு பாடத்துல நம்ம பார்க்க போகிற இறுதியான ஆவிக்குரிய அர்த்தம், குணலட்சணம் என்ன என்பதை காண்பிக்கிறது என்று நம்ம பார்க்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிரகாரத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் நிமிந்து நிற்கக்கூடிய இந்த சீத்தி மரமானது இந்த உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட உண்மை பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையையும் குணலட்சணத்தையும் என்ன அழகாக வெளிப்படுத்துகிறது என்பதை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்படி சத்தியத்துல வந்து நிலையாக நிற்கக்கூடிய உண்மையான பரிசுத்தவான்களுடைய லைஃப் முழுக்க முழுக்க இந்த உலகத்திற்கு மறைத்ததாக இருக்கும் என்பதையும் பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அநேகருக்கு முன்பாக இருக்கக்கூடிய சவால் என்ன என்று பார்க்கும் பொழுது, இந்த சத்திய பாதையில நேர் வழி நடந்து பிதாவாகிய தேவனுடைய சித்தம் செய்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவுக்கு பிரியமானதை செய்வதற்கு என்று தங்களை ஒப்புக் கொடுக்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கடினமான பரீட்சைகள் இருக்கு. அந்த பரீட்சை என்ன அப்படின்னா, தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய உலகத்தை திருப்திப்படுத்துவதா, குடும்பத்தாரை திருப்திப்படுத்துவதா, நண்பர்களை திருப்திப்படுத்துவதா, அரசியல் அமைப்புகளை மத அமைப்புகளை திருப்திப்படுத்துவதா என்று
அநேகருக்கு கடினமான சூழ்நிலைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் என்று நம்ம சொல்ல முடியாது. சிலர் அரசு சார்ந்த தொழிலில் இருப்பாங்க, அங்க சில ஆபீசர்ஸ்களை சில மேலதிகாரிகளை சத்தியத்தை விட்டுக் கொடுப்பதன் மூலமாக பிரியப்படுத்தியே ஆகணும், லஞ்சம் போய் பேசுறது போன்ற காரியங்கள்ல. அநேகர் ஒரு மத ரீதியான பள்ளிக்கூடங்கள்லயோ ஹாஸ்பிட்டல்லையோ நிறுவனங்கள்லயோ பணிபுரியக்கூடியவங்களாக இருப்பாங்க. உண்மை மகா பரிசுத்தமான சத்தியத்துக்கு பிரியமா இருக்கணும், ஆனா இராதபடிக்கு அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த ஸ்தாபனங்களுக்கும் அரசியல் அமைப்புகளுக்கும் அவங்க ஒத்துப்போகக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற சவால் அவங்க முன்னாடி இருக்கும். சத்தியத்தை அறியாத மனைவிமார்களுக்கு கணவன்கள் இசைவா போகணும், கணவன்மார்களுக்கு மனைவிகள் இசைவா போகணும், சத்தியத்தை அறியாத குடும்பத்தினருக்கு தனிப்பட்ட விதத்துல சத்தியத்திற்காக போராடும்படி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் இசைவாக போகணுங்கிற நிறைய சோதனைகள் இருக்கு. ஆனால் இந்த உலகத்துல எவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டாலும் மனிதர்களை திருப்திப்படுத்தக்கூடாது, மனிதர்களை பிரியப்படுத்த நாடக்கூடாது. பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை மாத்திரமே செய்ய நான் வந்திருக்கிறேன். எனக்கு இந்த மாம்சத்துல எப்படிப்பட்ட சித்திரவதைகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் இழப்புகளும் நேரிட்டாலும், எப்பேற்பட்ட இந்த உலகத்திற்குரிய மேன்மையை நான் இழந்து போனாலும், தேவனுடைய சித்தம் செய்வதற்கு நான் ஒருபோதும் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டேன், வளைந்து கொடுக்க மாட்டேன் எனக்கூடிய மனநிலையை உண்மை பரிசுத்தவான்கள் பிரதிபலிப்பாங்க. அதை தான் சீத்தி மரம் குறிக்குது. அது வாசஸ்தலத்திற்கு வந்த பிறகு, ஆசரிப்பு கூடாரத்திற்கு வந்த பிறகு அது வளையாது. வசனம் படிக்கலாம், ரோமர் 12:2. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமா, ரொம்ப அருமையா சொல்றார் இந்த வசன பகுதியில. அப்படிப்பட்ட சவால் மத்தியில இந்த உலகத்துல காணப்படக்கூடிய பரிசுத்தவான்கள் வேற வழி இல்ல, போராட முடியல அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக இந்த உலகத்தை திருப்திப்படுத்தும்படி, மனிதர்களை பிரியப்படுத்தும்படி சத்தியத்தை விட்டு கொடுத்து ஒருபோதும் போயிடாதீங்க. தேவனுடைய சித்தத்தை உங்களுடைய இருதயத்துல எந்த நேரமும் நிறுத்தி கொண்டே இருங்க. மனம் நாளுக்கு நாள் பரிபூர்ணமாயிட்டே இருக்கணும், புதிதாயிட்டே இருக்கணும். அப்படின்னா நம்மளுடைய புது சிருஷ்டி நம்மளுடைய எண்ணங்கள்லையும் சிந்தனைகள்லையும் மனதிலையும் உருவாகக்கூடியது. குறிப்பாக சிந்தையில், நான் ஒரு புது சிருஷ்டி, புது சிருஷ்டி, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் நான் தரிக்க மாட்டேன், எதை இழந்தாகிலும் இந்த பரம அழைப்பை நான் பயன்படுத்திக் கொள்வேன், அதற்கு பிதாவுக்கு பிரியமானதை மட்டும் யோசிப்பேன், வேற யாருக்கும் எந்த விஷயத்திலையும் நான் விட்டு கொடுத்து போக மாட்டேன் என்கிற ஒரு உணர்வை உடையவர்களாக இருக்கணும். இதுதான் குறிக்குது. அப்போஸ்தலர்கள் தைரியமாய் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தாங்க. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மகா பரிசுத்தமான விசுவாசத்திற்காக தைரியமாய் போராடுங்கள் என்று அப்போஸ்தலர்கள் நமக்கு கத்துக் கொடுத்திருக்கிறாங்க. கர்த்தர் இயேசுவும் துளி கூட அந்த உலகத்தின் அரசாங்கத்திற்கோ மதத்திற்கோ பயப்படல, எந்த மனிதர்களுக்கும் அவர் பயப்படல. மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரவிக்கும் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த உலகத்துல சாட்சி கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். சத்தியத்தை அறியாத உலக மக்களோ, உண்மை மகா பரிசுத்தமான விசுவாசத்தை அறியாத பெயர்சபை ஜனங்களோ நம்மளை எந்த விதத்துல இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கும்படி, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணுங்க, இது செய்யுங்க அது செய்யுங்க, நிறைய பேருக்கு சில பாரம்பரியங்களை செய்யும்படியான சோதனை வந்து நிற்கும். சில விழா காலங்களை அனுசரித்தே தீரணும், சில அரசியல் சம்பந்தப்பட்ட காரியங்களை ஒத்துப்போயே ஆகணும். காரணம், அந்த வேலையில இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்களை அந்த ஸ்கூல்ல படிக்க வைப்பாங்க, சில துறை சார்ந்த பணிகள் அவங்க ஈடுபடுறதன் மூலமாக கடுமையான சோதனைகளுக்குள்ள விடப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாம் நிறைய யோசிப்பது உண்டு. அநேக நேரங்கள் இதுக்கு ஒத்துத்தானே போக வேண்டியது இருக்கு பிரதர், அவங்க கேக்குறாங்க. ஆனால் அன்பானவர்களே, ஒத்து போவது என்பது நம்முடைய கோழைத்தனத்தை குறிக்குது. சத்தியத்திற்கு முறையே நம்ம சாட்சி கொடுக்கல என்பதை காட்டுது. உண்மையாய் சத்தியத்திற்கென்று தைரியமாய் போராட வந்திருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவரும் வேலையை இழந்தாலும் படிப்பை இழந்தாலும் இந்த சமுதாயத்தில் அரசியல் ரீதியான மத ரீதியான அங்கீகரிப்பை இழந்தாலும் பேர்சபை ஜனங்கள் மாதிரி வேசித்தனம் பண்ணாத படிக்கு. வேசித்தனம் என்பது மணவாளன் வர காத்திருக்காம அவசரப்பட்டு இந்த உலக அரசியல் அமைப்போடு இன்னைக்கு தொடர்பு வச்சிருக்கிறாங்க இல்லையா, ஸ்தாபனங்கள், சில கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் தொடர்பு வச்சிருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான காரியங்கள் தான் குறிக்குது வேசித்தனங்கள்.
கற்புள்ள கன்னிகையாக நம்ம காத்திருக்கணும் அப்படின்னா, வாழ்க்கையில சின்ன 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 விஷயங்கள்ல கூட பரலோக மணவாளனுக்கு பிரியம் உண்டாகும்படி, நம்ம எது செஞ்சா அதுல கிறிஸ்து பிரியப்படுவார், எது செய்தா தேவன் பிரியப்படுவார், மனிதர்கள் நமக்கு என்ன செய்ய முடியும் என்பதை யோசித்து, எதை இழந்தாலும் மரண பரியந்தம் கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார், தேவன் நம்ம கூட இருக்கிறார், பனாந்தரத்திலிருந்து நம்மளை அழைச்சிருக்கிறார், நம்ம பலவீனர்கள் பைத்தியமானவர்கள் இழிவானவர்கள் என்று தெரிந்துதான் அழைத்திருக்கிறார், உன்னதத்துல மகிமையில கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் கர்த்தருடைய பலத்த கரம் மாத்திரமே எனக்கு உறுதுணையா இருந்தா போதும், தேவனுடைய இரக்கம் மாத்திரமே போதும், இதன் மூலமாக எவ்வளவு இழப்பு வந்தாலும் யாருக்கும் பயப்படாம தைரியமாக அவர்கள் நிற்பார்கள். கலாத்தியர் 1:10 வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 1:10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே? ஆமா அன்பானவர்களே, இதே வார்த்தையை தான் நானும் கூட உங்கள் மத்தியில ஞாபகப்படுத்த விரும்புறோம். நாம கூட மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கக்கூடியவங்களா இருக்கணும்? போதிக்கிற விஷயத்துல கூட பவுல் இங்க பேசுறார். முகதாசனையும் பாக்குறதுல இந்த மாதிரியான பாயிண்ட் பேசிட்டா அநேகர் டிஸ்டர்ப் ஆயிடுவாங்களோ. மனுஷரை பிரியப்படுத்தாதீங்க, தேவனை மாத்திரம் பிரியப்படுத்துங்க, இது உடன்படிக்கை வாழ்க்கை இந்த மாதிரியானது அல்ல அப்படின்னு எல்லாம் பேசுறதன் மூலம் மனுஷர்கள் டிஸ்டர்ப் ஆயிடுவாங்களோ அப்படின்னு முகத்தாட்சணியம் பார்க்க கூடாது. ஒரு போதக ஊழியம் பண்றவங்க கூட அந்த வேலையை தான் இங்க பவுல் கூட செய்திருக்கிறார். போதகத்தை ஸ்ட்ராங்கா நம்ம பேசும் பொழுது அதை கேட்கக்கூடியவர்களுடைய இருதயத்தில் அது கிரியை செய்யணும். இதுதான் சரி, இதுதான் தவறு. போதகத்துல போதிக்கும் பொழுது கூட எக்ஸ்கியூஸ் கொடுத்துடக்கூடாது. நம்ம கொஞ்சம் பார்த்து பேசலாம். ஏன் உண்மையை பேசும் பொழுது பார்த்து பேசணும், யோசித்து பேசணும், மறைத்து பேசணும், ஒழித்து பேசணும்? ஆண்டவர் அந்த ஆவியில போதிக்கலையே, அப்போஸ்தலர்கள் அந்த ஆவியில போதிக்கலையே, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள் என்பதற்கு இசைய அன்பான சகோதர சகோதரிகளே, போதிக்கிற விஷயத்திலையும் மனிதரை பிரியப்படுத்தக்கூடாது. அப்ப நம்மளுடைய போதகத்தை கேட்கிறவங்க என்ன நினைப்பாங்க? அப்ப பாருங்க, பிரதர்ஸ் கூட என்ன சொல்றாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்றாங்க. நம்மளும் அப்படி போகலாம் போல இருக்கு. அவங்களே லைஃப் பாருங்க, அவங்க எல்லாம் அதை ஈஸியா எடுத்துக்கிறாங்க, நம்மளும் அப்படி போகலாமே அப்படி நினைச்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது அன்பான சகோதர சகோதரி. போதிக்கிறவங்க உண்மையை உண்மையான விதத்தில் கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களாக, இது சரி இது தவறு, இது செய்ய இதை செய்யக்கூடாது, இது மனிதரை பிரியப்படுத்துவது இது தேவனை பிரியப்படுத்துவது என்கிற காரியங்கள்ல தெள்ளத்தெளிவாக இருக்கக்கூடியவர்களாக, தைரியமாக போதிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னொரு வசனம் படிக்கலாம். 1 யோவான் 2:15. 1 யோவான் 2:15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஆமா, இந்த வசனம் ஏன் நம்ம இங்க வாசிச்சோம் அப்படின்னா, மனிதர்களுக்கு பயப்படுகிறது கண்ணிய வரவிக்கும், மனிதனை பிரியப்படுத்தக்கூடாது. அப்படின்னா உலகத்தில் ஒரு விதமான அன்பு இருக்கிறதுனாலதான், உலகத்தின் ஈடுபாட்டை விட்டுவிட முடியாத காரணத்தினாலதான் தவிர்க்க முடியாமல் நம்ம அன்பு காமிச்சிடுறோம். உலக மனிதர்கள் மேல அன்பு காட்டணும், அதை நம்ம தவிர்க்கும்படி சொல்லல. சில கொள்கைகளுக்கு, அடிமைத்தனங்களுக்கு, பாரம்பரியங்களுக்கு, சத்தியத்திற்கு இசைவில்லாத சில காரியங்களுக்கு நம்ம ஒத்து போயிடுறோம் இல்லைங்களா? சில நேரம் அதை விட்டு கொடுத்தா தான் அந்த நேரத்துல நம்ம அந்த வேலையில் இருக்க முடியும், சில காரியங்களை செய்ய முடியும், குடும்பத்துல உறுப்பினரா இருக்க முடியும், சில நன்மைகள் நம்முடைய லைஃப்ல நடக்கும். அப்படியெல்லாம் பயந்துட்டு இந்த உலகத்தோட உத்தவேசம் தரிச்சிடுறோம் இல்லைங்களா? அப்படிப்பட்டவங்க சிந்திக்கணும், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நம்ம ஒருபோதும் அன்பு கூறக்கூடாது. இப்படி உலகத்தை திருப்திப்படுத்தி உலகத்தாருக்கு பிரியமாக நடந்து அன்பு கூறுறதை பத்தி வேதவசனங்கள் நமக்கு சொல்றது இல்ல. அப்படி சத்தியத்தை விட்டு கொடுத்து உலகத்திலே அன்பு கூறுகிற எந்த காரியமும் அது பிதாவின் மேல நம்ம வைத்திருக்கக்கூடிய அன்பு இல்ல, அது பிதாவின் அன்பு இல்ல, கர்த்தர் இயேசுவின் மேல நம்ம வைக்கக்கூடிய அன்பு இல்லை என்பதை இங்க நம்ம பார்க்கிறோம். இவ்வாறு அன்பான சகோதர சகோதரிகளே, சீத்தி மரமானது அநேக விதங்கள்ல நம்மளுடைய குண லட்சணங்களை, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு தேவையான பாடங்களை, படிப்பினைகளை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தது.
இதோடு இந்த சீத்தி மரம் பாடம் நிறைவடைகிறது. அடுத்த வாரம் ஒரு புதிய தலைப்போடு நாம சந்திக்கலாம். வசனங்களை பொறுமையுடன் கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.